யோகான இந்த புக்ல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் தான், ஆனா ரொம்ப ஒரு அருமையான ஒரு பேராகிராஃப். கடவுளை வந்து எல்லாராலையும் உணர முடியல, எப்படி நம்ம வந்து கடவுளை உணர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து அவருடைய சீடர்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கிண்ணம் எடுத்து எடுத்துக்கிறோம், அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கடல் முன்னாடி போய் என்ன செய்யறோம்னா நிக்கிறோம். நின்றுட்டு அந்த கடல்ல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியவும் அந்த கிண்ணத்துக்குள்ள நம்மளால கொண்டுட்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லை வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு நம்மளுடைய மனதுக்கு. அப்போ நம்மளுடைய அந்த பறந்து விரிஞ்ச அந்த இறை சக்திய நம்மளுடைய மனசுக்குள்ள கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடியாது. ஆனா வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னா தியானத்துல நம்மளுடைய மனதை வந்து என்ன செய்ய முடியும்னா விரிவடைய செய்ய முடியும். அப்போ இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன், நம்மளுடைய கான்சியஸ்னஸை நல்ல விரிவடைய செய்யுங்கள். ட்வின் ஹார்ட் மெடிடேஷன்ல மாஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அழகா அந்த அது வரைக்கும் நம்ம மைண்டையும் பாடி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்புறம் அந்த 2 minutes சைலன்ஸ்ல மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு நிலையை வந்து நல்ல எக்ஸ்பேண்ட் வந்து என்ன செய்யறாங்கன்னா பண்றாங்க. ஸோ அதே விஷயம்தான் இங்கேயும் யோகானந்தர் சொல்றாரு. எவ்வளவு தூரம் வந்து நம்மளால வந்து விரிவடைய முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்யுங்கன்னா விரிவடைங்க. அப்படியே அதை நம்ம பயிற்சி பண்ண 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 ஈஸியா இறை சக்தியை நம்மளால என்ன செய்ய முடியும்னா உணர முடியும். இதே இதை வந்து பாண்டிச்சேரி அன்னை அவங்க வந்து எப்படி பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து கண்ணை மூடி உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லிட்டு வானத்தை வந்து என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்கம்பாங்க. நம்ம அப்படியே இங்க இருந்து மெதுவா வானத்துக்கு ஸ்கைக்கு போற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்கம்பாங்க. அந்த ஸ்கைல உன்னால எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும்பாங்க. அப்ப நம்மளால இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது, ஒரு குட்டியா தான் நம்மளால ஆக முடியும். பட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும்னா எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். இது வந்து வானத்துக்கு வானத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல், கடல் முன்னாடி நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அழகா அந்த கடலை வந்து என்ன செய்யணும் அப்படியே பறந்து விரிஞ்ச அந்த கடலை அப்படியே பாரு. அந்த கடல்ல நீ அப்படியே நல்லா பறந்து விரிஞ்ச உன்னுடைய உணர்வு நிலை நல்லா அப்படியே விரிவடைற மாதிரி உருவகப்படுத்துமாங்க. அப்ப நீ வந்து நல்லா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுற ஓ மேல அப்படியே அழகா அந்த போட்டு போற மாதிரி கீழே மீன் எல்லாம் போற மாதிரி அந்த கடலோட அப்படியே நல்லா நம்மளுடைய உணர்வு நிலைய எக்ஸ்பேண்ட் ஆக ஆக நம்மளுக்குள்ள ஒரு பீஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இல்லையா. அப்ப நம்மளுடைய உணர்வு நிலை எந்த அளவுக்கு விரிவடையுதோ அந்த அளவுக்கு தான் இறை சக்தியை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யோகானந்தர் நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் மதர் பாண்டிச்சேரி அன்னை எல்லாரும் இதை தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இது வந்து நம்ம எப்படி இதை நல்ல இது உண்மையான விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் ஹீலிங் காண்டி அவர் வந்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அவருடைய நேமை நான் இங்க சொல்ல விரும்பல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை சார்ஜ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நான் கேட்டேன், நீங்க இதுக்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, நான் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்றதே இல்லைங்கன்னாரு. அப்புறம் நான் 2-3 நாள் ஹீலிங் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணாரு. அப்ப அவர் சொன்னாரு, இது எப்படிங்க நீங்க வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, அதுவும் இவ்வளவு ஹை சார்ஜ்ல அட்ராக்ட் பண்றீங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா ஈஸியா பே பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் டெய்லி நைட்டு தூங்கும் போது அவர் என்ன செய்வாராம், அழகா வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா அப்படியே வானத்துல வந்து என்ன செஞ்சிருவேன்னா அப்படியே மேல ஃப்ளை ஆயிடுவேன். ஃப்ளை ஆகி அழகா அந்த மேக கூட்டம் எல்லாம் இருக்கும்ல அதுலலாம் நான் என்ன செய்வேன்னா அழகா ஜம்ப் பண்ணி நான் அங்க இங்க எல்லாம் குதிப்பேன். குதிச்சு அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆவேன், எல்லா இடமும் நான் என்ன செய்வேன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆவேன். ஸ்ப்ரெட் ஆயிட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து என்ன செய்வேன்னா யூனிவர்ஸ் கிட்டக்க ஒரு மெசேஜா என்ன செய்வேன்னா போட்டுட்டு நான் அப்படியே என்ன செஞ்சிருவேன்னா கீழே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்ப எனக்கு அவர் சொன்னோன்னே எனக்கு பாண்டிச்சேரி அன்னை சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அவங்களும் அதை தான் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக சொல்லுவாங்க. எக்ஸ்பேண்ட் ஆக ஆக நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல ஒரு பீஸ் காம்னஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள என்ன இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம விரிவடையும் போது ஆட்டோமேட்டிக்கா டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள நிறைய வந்து ஈஸியா என்ன செய்யும்னா ஃப்ளோ ஆகும். அப்ப டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான டெக்னிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா இப்போ நீங்க வந்து நினைச்சுக்கோங்க, ஏதாவது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு
என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் நினச்சி பாருங்க. இதை மெடிடேஷனை வந்து என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் டெய்லி ரெகுலராக என்ன செஞ்சுக்கோங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்போ ரெகுலராக பண்ணினீங்க அப்படின்னா அந்த நீங்கள் நினச்ச விஷஸ் வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடணும்னா உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம காமாக நம்ம என்ன செய்யணும்னா உட்காடுறோம். இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்கைக்கு போகிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா ஜஸ்ட் விஷுவல் மட்டும் என்ன செஞ்சுக்கலான்னா பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கையில் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கலாம். நல்ல ஒரு பிளிஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு பீஸான ஒரு எனர்ஜியை நம்ம என்ன செய்யலான்னா நல்லா விஷுவல் பண்ணி பார்க்கலாம். தேர்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜாக என்ன செய்ய போகிறீங்கன்னா கொடுக்க போகிறீங்க. ரொம்ப லென்த்தியான மெசேஜாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் என்ன செய்யணும்னா இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதாக இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்லலாம் என்ன செய்யாதீங்கன்னா எழுதாதீங்க, எனக்கு வந்து வேணும் எனக்கு அப்படிலாம் எழுதாதீங்க. நீங்கள் சாரி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பாருங்க, எனக்கு வந்து ஒரு வீடு கிடச்சிருச்சு அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா சொல்லிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, என் பையனுக்கு நல்ல ஜாபு ரைட் ஜாப் ரைட் பிளேஸில் கிடச்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ், இது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேர்ட் பேராகிராஃப்க்கு நம்ம அப்படியே சொல்ல போகிறோம். ஃபோர்த்து பேராகிராஃப்க்கு பழைய எப்படி நம்மளுக்குள்ளே வரப்போகிறோம். ஃபிஃப்த் பேராகிராஃப்க்கு நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரேட் இன்விகேஷன் வேர்ல்டுக்காண்டி நம்ம சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and so. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேர்வும் செருகிறது. இப்போ நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ள நல்ல ஒரு தணல் ஆட்டம், ஒரு எனர்ஜி அப்படியே நல்ல நம்மளுக்குள்ள நல்ல டிவைன் எனர்ஜி நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ அதில் ஒரு தணல் ஆட்டம், ஒரு எனர்ஜி அப்படியே உருவாகுது. இப்போ அந்த தணல் வழியாக நம்ம அப்படியே நல்ல பிரபஞ்சத்தை நோக்கி போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்களே பாருங்கள். நீங்கள் இங்கே உட்காந்து அந்த ரூமில் இருக்கிறீங்க, அதை நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ மெதுவாக நம்ம அப்படியே போகிறோம். வீட்டோட மொட்டை மாடியை நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் விரிவடைய ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே மெதுவாக மெதுவாக இன்னும் கொஞ்சம் நல்ல உயரத்துக்கு நம்ம இப்போ அப்படியே போகிறோம். நல்ல மேக கூட்டத்தை நாம் அப்படியே பார்க்குறோம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் லவ் வித்இன் தி ஹார்ட் ஆஃப் காட் லெட் லவ் ஸ்டீம் ஃபோர்த் இன் தி ஹார்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீங். மே த கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ரிட்டன் டு அர்த். நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேர் ஊஞ்சி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய உணர்வு நிலை நல்ல விரிவடைகிற மாதிரி நீங்கள் நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ அந்த வானம் முழுவதும் உங்களால் எவ்வளோ தூரம் விரிவடைய முடியுமோ அவ்வளோ தூரம் நல்ல அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர முடியுதான்னு கவனிச்சு பாருங்க. இப்போ மேக கூட்டம் எல்லாமே நம்ம மேலே தான் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்க்குறோம். ரொம்ப ப்ளசண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃப்ரம் த சென்டர் வேர் த வில் ஆஃப் காட் இஸ் நோன் லெட் பர்பஸ் கைட் த வில் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீங். த பர்பஸ் விஷ் த ஹோலி மாஸ்டர் நோன் அண்ட் சர்வ் லெட் குட் வில் அண்ட் த வில் டு டூ குட் டிசன்ட் ஆன் எர்த். இப்போ உங்களுக்கு என்ன விஷஸ் இருக்கோ அதை அப்படியே ஷார்ட்டாக யூனிவர்ஸ் கிட்டக்க சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நமக்கே ஒரு சின்ன விஷயமாக முதல்ல கேளுங்க. அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சதுக்கப்புறமா பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ட் டைமில் நடக்கக்கூடிய ஒரு விஷஸை கேளுங்கள்.
ஃப்ரம் த சென்டர் விச் வி கால் த ஹியூமன் ரேஸ் லைக் த பிளான் ஆஃப் லவ் அண்ட் லைட் ஒர்க் அவுட் அண்ட் மேட் சீன் த டோர் வேர் ஈவில் ட்வெல். நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வீரமும் சிறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆன நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மெதுவாக அப்படியே உள்ள ஒன்று சேர்கிற மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ படையப்படியே அந்த தணல் ஆட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வழியாக நம்ம அப்படியே உள்ளே வரும். அப்படியே நம்ம வீட்டோட மொட்டை மாடி, நம்மளுடைய ரூமு, நம்மளை நாமே பார்க்குறோம், நம்மளுக்குள்ள அழகாக உள்ள போகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். லெட் லைட் லவ் அண்ட் பவர் ரீஸ்டோர் த டிவைன் பிளான் ஆன் எர்த். நல்ல இந்த மூணு சக்தியானதும் நல்ல ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்குள்ள உருவி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றிச்சூழல் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimanilin, to all the great, great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்துக்கலாம்.